நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்துவிடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்துவிடும். கனவுகளாயிரம் மனதார கண்டு நினைவுகளாகியே மறைந்திடுமே. கனவுகளாயிரம் மனதார கண்டு நினைவுகளாகியே மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்துவிடும். துளி துளிச்சாரலும் பெருவெள்ளமாகும் தனித்தனியாகவே சேர்ந்துவிடும். துளி துளிச்சாரலும் பெருவெள்ளமாகும் தனித்தனியாகவே சேர்ந்துவிடும். இளைப்பாறும் நாட்களும் விரைவாக வந்திடும் கரை சேரும் முன்னே நினைத்திடுவாய். இளைப்பாறும் நாட்களும் விரைவாக வந்திடும் கரை சேரும் முன்னே நினைத்திடுவாய். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்துவிடும். இருளினில் ஒளி காட்டும் பெருவாழ்வு ஈட்டும் மறுமையில் உன்னையும் சேர்த்துவிடும். இருளினில் ஒளி காட்டும் பெருவாழ்வு ஈட்டும் மறுமையில் உன்னையும் சேர்த்துவிடும். இனிதான நேசரை கரம் கூப்பி சாற்றுவாய் கனிவாக உன்னையே அழைக்கிறாரே. இனிதான நேசரை கரம் கூப்பி சாற்றுவாய் கனிவாக உன்னையே அழைக்கிறாரே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்துவிடும். கனவுகளாயிரம் மனதார கண்டு நினைவுகளாகியே மறைந்திடுமே. கனவுகளாயிரம் மனதார கண்டு நினைவுகளாகியே மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்துவிடும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பேராசிரியர்களாக மாணவர்களாக இந்த காலை வேளையில் நம்முடைய கற்றல் கற்பித்தல் பணியை தொடங்கும் முன்பதாக இறைவனுடைய திரு அருள் பிரசன்னத்தை தேடி நாடி நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளின் காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக நான் கொடுக்கின்ற எடுத்துக்கொண்ட தலைப்பு ஞானி யார். ஞானி யார்? நீதிமொழிகள் என்ற திருமறையில் உள்ள புத்தகத்தில் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is beginning of knowledge. அன்பானவர்களே, அறிவு knowledge என்று அதை சொல்லுவோம். ஞானம் விஸ்டம் என்று அதை சொல்லுவோம். இந்த இரண்டு சொற்களும் ஒன்றை ஒன்று மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆனால் அதிலே மிக ஆழமான வேறுபாடுகள் இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். இரண்டுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அறிவு knowledge என்றால் படிப்பு, பிறர் சொல்ல கேட்டல் போன்றவற்றால் நாம் பெற்றுக்கொள்ளும் விவரங்களை நம் மூளையிலே பதித்துக் கொள்வதுதான் அறிவு. ஆனால் ஞானம் என்பது அந்த படிப்பித்த விஷயங்களை
நாம் செயல்படுத்தி பார்த்தோம். அதுதான் ஞானம். அன்பானவர்களே, இப்படி ஒரு பெரியவர் சொல்கிறார், ஞானம் என்பது நடைமுறைப்படுத்தப்படும் அறிவு, அதுதான் ஞானம் என்று சொல்கிறார். நாம் பெறுகின்ற அறிவு செயல்பாட்டுக்குள்ளே வராவிட்டால் அது ஞானம் அல்ல. அதனாலே எந்த அந்த அறிவினாலே எந்த பயனும் இல்லை. உலகிலேயே ஞானியாக அறியப்பட்ட மன்னன் சாலமோன் அவர்கள் தன்னுடைய நீதிமொழிகளிலே இப்படி சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நல்லவர்களாக வாழ வேண்டும் என நாம் எல்லோரும் விரும்புகிறோம். நல்லவர் எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றிய அறிவு நமக்கு இருக்கிறது. ஆனால் நல்லவர்களாக வாழ்வதற்கு நம்மால் முடிவதில்லை. இன்றைக்கு கல்வி உச்ச நிலையை தொட்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கற்றவர்கள் மத்தியிலும் குற்றங்களும் தவறுகளும் மீறுதல்களும் வேறுபாடுகளும் நிறைந்து மலிந்திருக்கிறதை பார்க்கிறோம். காரணம், பெற்ற கல்வியை நாம் சரியாக செயல்படுத்தாததுதான் காரணம். இந்த ஞானம் என்கின்ற அந்த உயரிய நாலெட்ஜ், தி ரிச்னஸ் ஆஃப் விஸ்டம், அது குறைவாக இருப்பதே அதற்கு காரணம் என்று நாம் சொல்ல முடியும். அன்பானவர்களே, உண்மையாகவே கடவுள் பயம் உள்ளவர்கள் நல்லவர்களாக நடைமுறையில் வாழ்ந்து காட்டுவார்கள். கடவுள் பயம், அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே நல்லவர்களாக வாழ்வதற்கு முடியும் என்பது திருமறை நமக்கு சொல்கிற காரியம். தவறு செய்யக்கூடாது என்று அறிந்தாலும் யாருமே பார்க்காத சூழலில் தவறு செய்யாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக கடவுளுக்கு பயந்தவர்கள். எனவே அறிவை யாரும் சேமித்து வைக்கலாம், ஆனால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அறிவை பெருக்க கல்வி நிறுவனங்கள், நம்முடைய கல்லூரியில் நிறைய படிப்பு வகைகள் இருக்கிறது, வேறு டிகிரிஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிஸ், இன்னும் ரிசர்ச் எல்லாம் இருக்கு, உயர்கல்வி இருக்கு. இது நம்முடைய கல்வி நிறுவனங்கள் கல்வியை வளர்க்கின்ற பெருக்குகின்ற ஒரு நிறுவனங்கள். ஆனால் நம் வாழ்விலே சரியாக வாழ கற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஞானம் நமக்கு எப்போ வருகிறது என்று சொன்னால், இறை அச்சத்தை நாம் பெறும்போது, நாம் வாழ்க்கை முறையிலே நாம் வாழ கற்றுக்கொள்ளும்போது, சரியாக வாழ கற்றுக்கொள்ளும்போது அந்த ஞானம் நம் வழியாக வெளிப்படும். அன்பானவர்களே, அந்த ஞானத்தை நாம் நாடுவோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கற்றுக்கொள்ளுகிற நாம் அதனுடைய செயல்பாடு தான் ஞானம் என்று இன்றைக்கு நாம் சிந்தித்தோம். நம் வாழ்விலே ஞானவான்களாக வாழ ஆண்டவர் நம் கருள் தருவாராக. தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உமக்கு பயந்து ஞானமாக நடந்து கொள்ளும் பிள்ளையாக எங்கள் ஒவ்வொருவரையும் காத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.